இயற்கை குணம் மாறாத பாலசங்கா அக்ஷயா பருப்புகள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எதனால நீங்க லேர்ன் பண்ணீங்க மேம் சைன் லாங்குவேஜ், எங்க ஸ்டார்ட் ஆச்சு இதெல்லாம்? ரொம்ப சேடாக இருக்காங்கனாலும் மூஞ்சியில் தான் காமிப்பாங்க, அதை வந்து அவங்க எக்ஸ்ப்ரெஷனில் காமிக்கிறாங்க. ஸோ அதை பார்த்து 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 வளர்ந்த எனக்கு வந்து 3 வயசுலேருந்து கற்றுட்டதுனால 10 வயசில் வந்து என்னால் மேடை ஏற முடிஞ்சுது. நியூஸில் தான் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் கிடையாது. ஆமாம், ஒரு தடவை வந்து நம்ம கிட்ட இருக்கிறது தாங்க திறமை, நம்ம அதை வந்து மறைக்கக்கூடாது. ஆமாம், தெரிஞ்சதுன்னா போல்டாக அடிக்கணும், அது இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் முன்னேறும். பிரசிடென்ட் யாரோ சேர்த்து போனபோது ஒருத்தர் சைன் லாங்குவேஜ் பண்ணி தப்பு தப்பாக பண்ணி அவரை தூக்கி அடித்து பேப்பர்லலாம் கிழி கிழியும் பேசிட்டாங்க. எதுக்குமா அவங்க கிளாஸ் பண்ணாங்கன்னு கேளுங்க அப்படிம்பாங்க. எதுக்கு நீ பண்ணினேன்னு கேட்குறாங்க, என்ன சொல்லுங்க அப்படின்னு. உடனே நீங்க வந்து எங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க சொன்னோம் அப்படிம்பாங்க. உடனே நிஜமாவே இது சேர்ந்துருக்கு அப்படிங்கிற அப்பயே எனக்கு 10-15 வருஷத்துலேயே கிடைச்சிருச்சு. நம்ம வந்து அவங்களுக்கு செய்யறோங்கிற எண்ணம் இருக்கணும், இதுல ப்ராஃபிட் பண்ணணும், அவங்கள ஏமாத்தி சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா நிச்சயம் அவங்க தூக்கி அடிச்சிடுவாங்க, அடுத்த செகண்ட் உங்களுக்கு தூக்கி அடிச்சிடுவாங்க. இப்போ வந்து அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டார், ஆள் இருக்கிறாருங்க. அப்புறம் வந்து இன்னைக்கு எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டாராம், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிருக்கா அப்படிங்கும் போது அந்த இது காமிச்சிடும். இப்போ இந்த காலத்தில் நிறைய பெண்கள் தைரியமா இருக்கிறாங்க, அதை ஓவரா எடுத்து நடக்கூடாதுங்கிறது இந்த நேரத்தில் நான் பதிவு செய்யணும். அவர் கிளிஸ் வியர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய ஹாய் அண்ட் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்னேஹா. ஸோ இப்போ என் கூட வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம இவ்வளோ நாள் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு பீப்புளை இன்டர்வியூ பண்ணிட்டு வந்தோம், அந்த வகையில் இன்றைக்கும் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் தான் என் கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம அவங்க கூட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேம்மா. சூப்பர் மேம், ரொம்ப அழகாக இருக்கீங்க மேம். நாங்கள் ஸ்க்ரீனில் இத்தனோண்டு உங்களை பார்ப்போம், இப்போ வந்து ஃபுல் ஃப்ளேஷாக பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ டு லேர்ன் சைன் லாங்குவேஜஸ், எதனால நீங்கள் லேர்ன் பண்ணீங்க மேம் சைன் லாங்குவேஜ், எங்கே ஸ்டார்ட் ஆச்சு இதெல்லாம்? சைன் லாங்குவேஜ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வயசில் வந்து குழந்தைங்கள்லாம் அவங்கவுங்க தாய்மொழியை கற்றுப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சைனை தான் நிறைய கற்றுனேன் மொழியை விட. ஏன்னாக்க என்னோடய பிரதர்ஸ் ஒரு சிஸ்டர் வந்து பேச மாட்டேன், மொத்தம் 3 பேர் எங்கள் வீட்டில் பேசுறதுனால அவங்க என்னோட விளையாடுறது பேசுறது எல்லாமே சைகையில் தான் சொல்லுவாங்க. அதை பார்த்து 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 தான் வளர்ந்தவர் தான். சைகை மொழி கற்றுக்கணுன்னாக்க ஒரு 20 நாள்லேயே கற்றுக்கலாம், பேசிக் கற்றுக்கலாம். பட் அதுலேயே வந்து எக்ஸ்பர்ட் ஆகணும்னாக்க 1 இயர் ஆகும், என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து அமையும். ஸோ மேம், இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் கூட கம்யூனிகேட் பண்ணுவீங்க, அஸ் இன் பேச முடிஞ்சவங்க முடியாதவங்க எல்லாருக்கூடியும். ஆமாம். ஸோ பேச முடியாதவங்க கூட கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு விதமான ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த ரொம்ப ஜாய்ஃபுல்லாக, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி மேம் இருக்கும்? அதுதாங்க வாழ்க்கை. இப்போ நம்மளை அறியாமையே நம்ம வந்து நிறைய வந்து சைகையில் வந்து பண்ணுவோம், இதுதான் செய்கைன்னு நம்மளுக்கே தெரியாது. ஸோ அதெல்லாம் நான் பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால அவங்களுக்கு வந்து கோபத்தை வந்து அந்த செய்கையிலையும் மூஞ்சிலையும் தான் காமிப்பாங்க, சந்தோஷமா இருந்தாலும் மூஞ்சியில தான் காமிப்பாங்க, ரொம்ப சேடா இருக்காங்கனாலும் மூஞ்சியில தான் காமிப்பாங்க, அதை வந்து அவங்க எக்ஸ்பிரஷன்ல காமிக்கிறாங்க. ஸோ அதை பார்த்து 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 வளர்ந்த எனக்கு வந்து 3 வயசுலேருந்து கற்றுட்டதுனால 10 வயசில் வந்து என்னால் மேடை ஏற முடிஞ்சுது. தைரியமாக என்னை வந்து 10 வயசில் வந்து தமிழ்நாடு டெஃப் அசோசியேஷனில் இருக்கிற கோபாலகிருஷ்ணனை பிறந்தார், அந்த அசோசியேஷனில் எங்கள் அண்ணா வந்து ஒரு மெம்பராக இருந்ததுனால யார் பேசினாலும் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த காலத்தில் பிவிகிரி இந்திரா காந்தி அவங்களாம் வந்து வந்திருந்தாங்கன்னா மேடையில் பேசும்போது நாங்கள் ஒரு கும்பல் தனியாக வெளியில் நிற்போம், என்ன சொல்கிறாங்க சொல்கிறாங்கம்பாங்க, நாங்கள் உட்காந்துட்டு சைன் பண்ணிகிட்டே இருப்பேன் அந்த வயசில். ஸோ இதெல்லாம் என்னை மோட்டிவேட் பண்ணியிருந்து எங்கள் அண்ணா ராஜாராமனும் கோபாலகிருஷ்ணனும், அவங்கள நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அண்ட் மேம், நீங்கள் வந்து நியூஸில் என்டர் ஆனது, நிறைய பேர் வந்து உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணது ஓகே விஜய் மேம்னா நியூஸில் தான் ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். என்னப்பா பண்ணுறாங்க அந்த அம்மா அப்படின்னு பார்த்துட்டு போய், ஓ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு, இது எல்லாருக்குமே ஒரு ஆக்சசபிளாக ஆக்கிற ஒரு விஷயம் அப்படின்றது தான் நான் நம்புறேன். சோ நியூஸ் எப்படி மேம் ஜாயின் பண்ணீங்க? நியூஸ் வந்து என்ன வந்து இந்த மாதிரி தான் சொன்னேன் இல்லையா, இப்ப நிறைய ப்ரோக்ராம்ல வந்து நாங்க ஒரு குரூப்பா நின்னு இருப்போம், நான் சைன் பண்ணிட்டே இருப்போம், இவங்க எல்லாம் பார்த்துட்டு கை தட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது நார்மலா இருக்கிறவங்க வந்து கை தட்டுறதுக்கு முன்னாடி இவங்க கை தட்டிடுவாங்க. அப்போ வந்து நிறைய பேர் பார்த்துட்டு என்ன அவங்க தனியா கை தட்டுறாங்களா, ஆனா மேட்டர் கரெக்ட், தட்டிடுறாங்களா எப்படின்னு கேட்கும் போது ஊடகங்கள்லாம் வந்து என்ன சுத்தி நிறைய பேர் இருக்கும்போது
என்ன வந்து அப்ரோச் பண்ணாங்க. அப்ப இவங்க என்ன கேட்கும் போது நான் பேச மாட்டேன்னு தான் அவங்க நினைச்சாங்க. காது கேட்கும் எனக்கு பேச வராதுன்னு தான் நினைச்சாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன், இல்ல இல்ல நான் பேசுவேன் காது கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீங்க சொல்றீங்களோ நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவேன், அவங்க சொல்றத உங்களுக்கு டிரான்ஸ்லேட், அதுதான் இன்டர்பிரிட்டேஷன். அது நான் வந்து 10 வயசுலேருந்து பில்டப் பண்ணிட்டே வந்தேன். நியூஸில் தான் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் கிடையாது. ஆமாம், ஒரு தடவை வந்து டெல்லியில் பண்ணிட்டு இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷனர் அவர் என்ன பண்ணார், டக்குனு ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிட்டார். ஐயோ, உடனே இவங்க எல்லாரும் வந்து விஜயா மேடம் எப்படி பண்ண போகிறாங்க, எனக்கு ஹிந்தி வந்து சினிமா பார்த்து 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 லாங்குவேஜ் ப்ராப்ளம் கிடையாது, உடனே நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுக்கெல்லாம் ஓ விஜயா வந்து பண்ணுறா, நோ ப்ராப்ளம், ஆல் லாங்குவேஜஸ் சைனோ. வந்து எங்களுக்கு கான்செப்ட் தான், நூலை பிடிப்போம். எலெக்ஷன் கமிஷனர் என்ன சொல்கிறேன், இனிமேல் வரப்போகிற எலெக்ஷனில் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணணுங்கிறார், அதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து என்னை வந்து தைரியமாக எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கிட்ட இருக்கிறது தாங்க திறமை, நம்ம அதை வந்து மறைக்க கூடாது. தெரிஞ்சதுன்னா போல்டா அடிக்கணும், அது இருந்தாலே நம்ம வாழ்க்கையில முன்னேறி, தைரியமா இருந்தாலே முன்னேறி, தைரியம் ஆனா தப்பு பண்ணக்கூடாது, ஓவராவும் பண்ணிடக்கூடாது, அதுல ரொம்ப கரெக்டா இருக்கணும். அண்ட் மேம், இப்போ வந்து சக்சஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் அங்கங்க ஃபெயிலியர்ஸும் இருந்திருக்கலாம்ல. ஸோ நீங்க என்ன தெரியாம என்ன தப்பு பண்ணியிருந்திருக்கீங்க அவங்க நியூஸ் வாசிக்கும் போது? நியூஸ் வாசிக்கும் போது நான் வந்து பண்ண மாட்டேன், அதுல கான்ஃபிடென்ட்டா இருப்பேன். ஏன்னா இது வந்து நிறைய பேர் பார்க்குற இடம். நாளைக்கு வந்து ஒரு இடத்துல நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, ஒரு பிரசிடென்ட் யாரோ சேர்த்து போனும்போது ஒருத்தர் சைன் லாங்குவேஜ் பண்ணி தப்பு தப்பா பண்ணி அவரை தூக்கி அடிச்சு பேப்பர்லாம் கிழி கிழிஞ்சு பேசிட்டாங்க. ஸோ அந்த இதில் நான் ரொம்ப அந்த டைத்துல என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு உட்காந்துருவேன். இன்டர்பிரேட் பண்ணுறதா இருக்கட்டும், சைன் லாங்குவேஜஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய சர்வீஸாக தான் நான் பார்க்குறேன், வித் அட் மோஸ்ட் ரெஸ்பெக்ட். அண்ட் உங்களுக்கு வந்து எதாவது பாராட்டுகள் வந்திருக்கா நீங்கள் இது பண்ணும்போது? நான் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட்டில் வந்து விவிகிரி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்போ வந்திருந்தார். அப்போ எனக்கு வயசு 10-12 தான். அப்போ நான் வந்து இந்த கும்பலில் நிறைய பேர் வந்து நின்றுண்டு என்ன பிரசிடென்ட் சொல்கிறார் பண்ணு பண்ணுன்னா நான் பண்ணிக்கிட்டே இருந்தபோது தடுமணி இந்த பசங்க எல்லாம் அவங்க சப்ஜெக்டை தொட்டவுடனே கிளாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு வந்து ஒரே ஒன்றும் புரியல. பண்ணிட்டே இருக்கும்போது அவர் உடனே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, யார் என்னப்பா அங்கே என்ன ஒரு சத்தமாக இருக்குது என்னன்னு கேட்டது ஞாபகம் இருக்குது. உடனே எல்லாரும் வந்து இவங்க சைன் லாங்குவேஜ்னு கூப்பிட்டு என்னை தட்டி கொடுத்து போனது அந்த 12 வயசில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அது வந்து மறக்க முடியாத ஒரு அதனால அவங்க உடனே கிளாப்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு மேடையில் ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவருக்கு வந்து உடனே ரியாக்ஷன் தான் என்ன கிடைக்கிறதுன்னு பார்ப்பாங்க. உடனே இவங்க கிட்டேருந்து வந்த உடனே புரிஞ்சுட்டாங்கன்னு சில டைம் வந்து இதை டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. நான் எதுக்குமா அவங்க கிளாப்ஸ் பண்ணாங்கன்னு கேளுங்க அப்படிம்பாங்க. எதுக்கு நீ பண்ணினு கேட்குறாங்க, என்ன சொல்லுங்க அப்படிம்பேன். உடனே நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அதனால கிளாப்ஸ் பண்ணோம் அப்படிம்பாங்க. உடனே நிஜமாகவே இது சேர்ந்துருக்கு அப்படிங்கிற அப்பயே எனக்கு 10-15 வருஷத்துலேயே கிடைச்சிருக்கு. சூப்பர் மேம். அண்ட் இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அஸ் இன் நியூஸ் வாசிக்கிறதுலையா இருக்கட்டும் இல்லைனா வந்து சர்வ் பண்றதுலயும் இருக்கட்டும், நிறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க நான் வந்து இந்த சர்வீஸ் பண்ணணும். ஸோ அவங்களுக்குலாம் நீங்க என்ன மேம் டிப்ஸ் கொடுப்பீங்க? என்ன டிப்ஸ் கொடுக்கணும்னாக்கா டெடிக்கேஷன் வேணும். நம்ம வந்து அவங்களுக்கு செய்யறோங்கிற எண்ணம் இருக்கணும். இதுல ப்ராஃபிட் பண்ணணும், அவங்கள ஏமாத்தி சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா நிச்சயம் அவங்க தூக்கி அடிச்சிடுவாங்க, அடுத்த செகண்ட் உங்களை தூக்கி அடிச்சிடுவாங்க. அதனால நீங்கள் வந்து இதோட செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தோட சர்வீஸ் மைண்டடோட வந்தோம்னா நிச்சயம் வாழ்க்கையில் முன்னேறலாம். சைகை மொழிங்கிறது வந்து 20 நாளில் கற்றுக்கிறத விட நம்ம வந்து அதனுடைய நுணுக்கங்கள்லாம் சிலது. இப்போ வந்து சப்ஜெக்ட் வந்து நியூஸில் போகிறோம்னா நியூஸுக்கு சப்ஜெக்ட் வேறு இருக்குது, எஜுகேஷன் வைஸில் போகிறோம்னா அதுக்கு சப்ஜெக்ட் இருக்குது. அதை நம்ம நூலை கண்டுபிடிச்சிட்டு பிடிச்சிட்டு போனோம்னா அது படி போயிடலாம். இது வந்து வாஸ்ட் சப்ஜெக்ட், நிறைய நாள் ஆகும், ட்ரைனிங் 2 இயர்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அது இல்லைங்களை. ஆனால் நம்மளுடைய தன்னம்பிக்கை ரொம்ப வேணும், அவங்கள ஏமாற்றக்கூடாது, அவங்களுக்கு நல்லா சர்வீஸ் பண்ணணும்னு பண்ணோன்னா நம்ம
யாரும் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும்னே வேண்டாங்க. ஆமாம், நீங்கள் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணால் தானாகவே எல்லாம் வந்து சேரும். கரெக்ட். அண்ட் மேம், ஈக்குவலி கம்ஸ் சேலஞ்சஸ்ல இந்த ஃபீல்டில். ஸோ என்ன மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறீங்க? என்னோட வாழ்க்கையில் இன்னைக்கு நான் வந்து 10 வயசுல நான் கோர்ட்டில் ஏறினதை நான் மறக்க மாட்டேன். 22 வயசுல வந்து ஒரு ரொம்ப ரேப் கேஸ் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தேன், வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன். இது வந்து ரேப் கேஸுங்கும் போது இது வந்து 22-25 வயசுல வந்து எல்லாருமே டெஃப், அதில் பாதிக்கப்பட்டவும் பாதித்தவும் அதோட சேர்ந்து ஒரு 10-15 பேர் விட்னஸ் கொடுத்தவங்க எல்லாருமே மாற்றுத்திறனாளிகள். அவங்க எல்லாருடைய சைகையும் வந்து கோர்ட்டில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேள்வி கேட்குறாரு, டாக்டர் கேள்வி கேட்குறாரு, அதில் வந்து செக்ஸுன்னாக்கும் கேட்கவே வேண்டாம், எல்லா விதமான கேள்விகளும் வரும். அத்தனையும் நம்ம டியூட்டி, நம்ம அந்த இடத்துல ஆணா பெண்ணா எதுவுனாலும் பார்க்கல, நம்ம செய்கிறத நான் செஞ்சுட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருந்தேன். அதுதான் அது ஒரு போல்டான ஒரு மூவ்ல மேம். ஏன்னா அதை வந்து நான் வந்து வெளியிலையும் இவன் தான் இந்த பையன்தான் அந்த பையன்தான் இதுவரைக்கும் யாருக்கும் நான் சொல்லலை, ஊடகங்களையும் நான் சொல்ல மாட்டேன். ஒரு ஜென் அவ்வளோதான், ஒரு ரேப் கேஸ் அப்படின்னு தான் போயிடுது. அண்ட் மேம், இப்போ வந்து நியூஸ் வாசிக்கும் போது இப்போ ரொம்ப சோகமான நியூஸ் அப்படின்னா வந்து சோகமாக வாசிப்பாங்க, பரபரப்பானா படப்படப்படன்னு வாசிப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா அந்த அந்த டோன்லேயே வந்து அந்த சந்தோஷம் சோகம் எல்லாமே தெரியும். வேற நீங்கள் பண்ணும்போது எப்படி மேம் அந்த இமோஷன்ஸை வெளிக்காட்டுவீங்க? அதான் சொல்லி, சின்ன வயசுலேருந்து எங்கள் அக்கா கிட்ட இருந்தோம், தம்பி கிட்ட இருந்த, அண்ணா கிட்ட இருந்து அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் வந்ததுனால உங்களுடைய வாய்ஸ் டோனை பார்த்த உடனே எனக்கு இப்போ இந்த இடத்துல வந்து செத்து போயிட்டார், செத்து போயிட்டார்னா தவறிட்டார், அது அப்படியே கமிச்சிட்டு வருத்தமாக இருக்கிறார் அப்படின்னேன். இப்போ வந்து அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார், எலெக்ஷனில் வின் பண்ணிட்டார், ஆள் இருக்கிறாருமே, அப்புறம் வந்து இன்றைக்கி எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டாராம், ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்கான் அப்படிங்கும் போது அந்த இதை காமிச்சிடுவார். இதில் வந்து நான் கொஞ்சம் நாட்டியம் கற்றுந்ததுனால எனக்கு அது ஒரு ஈஸியாக இருந்தது, முகத்தில் அப்படியே வருது மேம், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுதான் வந்து இங்கே ஊடகங்களில் கூட அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து நேச்சுரலாக வருதுன்ட்டான். வேற என்ன, அதெல்லாம் அவங்களோட கோபம் தாவங்களை சேர்த்துக்கணும், அவ்வளோதான், அவ்வளோதான். அண்ட் மேம், நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு உமனாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க மேம், மீடியாலையும் சரி அண்ட் சைன் லாங்குவேஜும் சரி, வேறு யார் பேருமே வந்து யோசிக்க முடியாது, யோசிக்க தெரியாதுன்ற அளவுக்கு ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு. ஸோ உமனுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு உமன், ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு உமன் வந்து வரணும் அப்படின்னா என்னெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும்? ஒரு விமன் வந்து இவ்வளோ தூரம் சக்ஸஸாக வருதுங்கிறது இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம், எல்லா கஷ்டங்களையும் தாண்டி தான். ஈவன் எங்கள் பிரதர், என்னுடைய சிஸ்டர் எல்லா இடத்துக்கும் என்னை கூட்டின்னு போனால் கூட சொசைட்டி என்ன பண்ணி, இவன் எல்லா அமளிகளையும் போராடா, இவன் வந்து கேரக்டர் மோசம்ன்ட்டு சொல்லிவிடுவாங்க, நல்லா என் காது படவே பேசுவாங்க. அதெல்லாம் நான் காதிலேயே வாங்க மாட்டேன். அன்றைக்கி நான் அந்த காதில் வாங்கிட்டேன்னா ஓரத்தில் நொடுங்கி தான் இருந்திருக்கணும். நீங்கள் சொல்கிறது என் மனசு வச்சு, நான் எனக்கு தெரியும் இதெல்லாம் நான் கேட்டுருந்தேன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாதுன்னு நல்லா காதிலே, நீ உன் மனசு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அந்த தைரியம் நம்மளுக்கு வேணும். இப்போ இந்த காலத்தில் நிறைய பெண்கள் தைரியமாக இருக்கிறாங்க, அதை ஓவராக எடுத்து நடக்கூடாதுங்கிறது இந்த நேரத்தில் நான் பதிவு செய்யணும். ஆமாம், கரெக்ட். அண்ட் மேம், உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச நியூஸ் ரீடர்னால் யாருன்னு சொல்லுவீங்க? நான் வந்து டிடியில் பண்ணியிருக்கேன், இங்கேயும் பண்ணியிருக்கேன், இவங்க தான் அவங்க தான் எல்லாமே, அவங்க அவங்க டியூட்டியை செய்கிறாங்க, நான் என் டியூட்டியை செய்கிறேன், அதனால இவங்களை தான் பெஸ்ட்டு, அவங்க தான் பெஸ்ட். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அந்த தான் அவங்க செய்கிறாங்க, அதை நான் கொண்டு போய் இவங்க சொசைட்டிக்கு சேர்க்கிற வேண்டிய நான் வேறேன். இதில் வந்து யாரையும் தாழ்த்தியோ புகழ்ந்தோ நான் வந்து பேசுகிறேன் வேண்டாம். சரி, ஓகே மேம். அண்ட் இப்போ சைன் லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் என்னன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? சைன் லாங்குவேஜ் வந்து இங்கே இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஏதோ 3 இடத்துலையும் 4 இடத்துலையும் இங்கேருந்து அங்கே தான் போய் கற்றுக்கணும். சென்னையில் ஒன்றும் வரல, அது வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னாக்கா இங்கேருந்து நிறைய பேர் அங்கே போய் கற்றுக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. அது இல்லாமல் இதில் வந்து ஃபேமிலியிலேயே இருக்கிறவங்களுக்கு சைன் லாங்குவேஜ் வந்து ஈஸியாக வரும், படிச்சுட்டு பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன தான் இருந்தாலும் அது கொஞ்சம் லேக், கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் லேக்கில் தான் வரும் நியூஸ். ஏன்னா அவங்க எல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து குழந்தைங்கன்னா இதுதான் நெக்ஸ்ட் வரும், அதுதான் சொல்றது. இது வந்து அதாவது ஃபேமிலியில் இருந்து வர்றது வேற, படிச்சுட்டு வர்றது ஓடிடுச்சு.
இவன் இதை தான் சொல்ல வரான், இதை தான் பேச வரான் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே டக்கு 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 டக்குனு இதை பண்ணிட்டு போயிடுவேன். அப்படியே சொல்லிடுவீங்க. சூப்பர் மேம். ஸோ ஐ திங்க் ரொம்பவே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிட்டத்தட்ட இப்போ எனக்கு வந்து 62 வருஷம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ன சைன் லாங்குவேஜ் அவங்க ஷார்ட்டா சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் விரிவா பண்ணி அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி. இப்போ ஒவ்வொரு சில டைத்துல என்ன ஆகும், போலீஸ் கேஸ் வரும், இவங்க சொல்றது போலீஸ்க்கு புரியாது, ஈவன் ஜட்ஜுக்கு புரியாது. அப்ப இவங்க சொல்றத டிரான்ஸ்லேட் பண்ணி கிளீனா சொல்லிட்டுவேன், அவங்க என்ன சொல்கிறாங்களோ எது அந்த இதுதான் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஆமாம். ரீசெண்டாக ஒரு போன வாரம் ஒரு கோர்ட்டு கேஸில் வந்து பண்ணிகிட்டே இருக்கேன், அந்த பொண்ணுக்கு வந்து ஷாக்கில் சைனையும் மறந்துட்டான். அவங்க கிட்டேருந்து அதை கொண்டு வரணும்னா அவள் வந்து அந்த ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சோன்னா சைகை வரல அவளுக்கு. வெளியில் பேசும்போது என்கிட்ட வந்து பண்ணினா கையை தூக்கினா எல்லாம் செய்கிறாள், பட் ரூம்குள்ளே அடைச்சி அவங்க ஃபேமிலி யாரும் இல்லாமல் இப்படி இருக்கிறோன்னா பண்ண முடியல அவளால். ஸோ இதெல்லாம் வந்து சேலஞ்சிங் எனக்கு. ஆமாம். அதை வந்து நான் வந்து கோர்ட்டில் ஜட்ஜுக்கிட்டே சொன்னேன், மேபி இந்த அவளுக்கு சிஸ்டம் வந்து இந்த இடம் பிடிக்கலையோ கம்ஃபர்ட் இல்லையோ இதனால அவள் வந்து ஃபீல் பண்ணுறாள். அதே வந்து நான் ஆட்டோவில் உட்காந்துருக்கும் போது என்கிட்ட கிளீனாக பேசினா அப்படின்னேன். அது அப்டு ஜட்ஜு. ஆமாம். அண்ட் மேம், எந்தெந்த ஃபீல்டெலாம் உங்களோட சர்வீஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க மேம்? ஆனால் இந்த நேரத்தில் நான் ரொம்ப சொல்ல வேண்டியது கோவிட் டைம் தான். ஏன்னா எப்போ நேரம் காலம் தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் பிடிச்சிட்டு போய் உள்ள வச்சுடுறாங்க, யாரும் பேரண்ட்ஸ் வேறு யாரும் இன்ட்ராக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு நல் கிரேஸ் காட் அவங்க எல்லாருமே. நான் வந்து எல்லாருக்கும் நம்பரை கொடுக்கல, ஏன்னா எந்த நேரமும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்கட்டு அந்த அசோசியேஷன் தலைவர்களுக்கு இருக்குது, செக்ரட்டரி பிரசிடென்ட் அவங்க கிட்டலாம் மட்டும் இருக்கேன். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி என்ன ஹாஸ்பிட்டலில் போட்டுட்டாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு புரியல, எனக்கு இது கிடைக்கல, அவங்களுக்கு கிடைக்கலன்னு ரொம்ப நிறைய கால்ஸ் வந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து புரிஞ்சுட்டு அந்த கன்சல்ட் பர்சனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது இவங்களுக்கு பண்ணிட்டு என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன். இதே மாதிரி சுனாமி டைத்துலேயும் வந்தது. இதெல்லாம் வந்து அங்கங்கே ஸ்டக் ஆகிடுறாங்க, கிடைக்கல. அப்புறம் இந்த ஃப்ளட்டு வந்தபோது மயிலாப்பூர் டி நகர் அப்படிங்கிறதும் தண்ணி ஃபுல்லாக வந்துடுச்சு, சாப்பாடு இல்லை அப்படிங்கும் போதெல்லாம் உடனே வாங்கி உடனே சோஷியல் வெல்ஃபேர் மினிஸ்டரில் அவங்க ஒரு செல் இருக்குது, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அப்போ கொஞ்சம் நல்லாவே இருந்தது. எனக்கு ஒரு சுறுசுறுப்பாக நானும் ஆக்டிவாக இருக்கிறேன். ஸோ வந்து விஜயா மேம் வந்து நியூஸ் மட்டும் கிடையாது, நிறைய ஒரு பரிமாணங்களில் வந்து நீங்கள் இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெண்ணுக்கு வந்து பருவங்கள் இருக்குது, அந்த பருவத்தெல்லாம் தாண்டிட்டு இப்போ நான் வந்து பெரியவளை வந்தாச்சு, பையனுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, பொண்ணுக்கு பண்ணியாச்சு, இப்போ எல்லாம் அவங்க செட்டில். இனிமேல் எனக்கோசரம் வாழணும்னு எனக்குன்னு வாழணும்னாக்க நான் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது தான் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து என்னை எந்தவும் நீங்கள் டிஸ்டர்ப் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன், முடியலைங்கும் போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கேன். சூப்பர் மேம். ஸோ இனியும் உங்களோட சர்வீஸ் தொடர்ந்துகிட்டே இருக்கணும், நிறைய பேருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சன்ஷைனாக இருக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் அவளுக்கு சபை விஷ் பண்ணுறோம் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருந்தது மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இதில் ஒன்றே ஒன்று நான் சொல்லணும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் வாழ்க்கையில் சாதனையாளர்னுட்டு லேட்டஸ்ட்டாக எனக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டும் கொடுத்தாங்க, அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னாக்க நம்மளும் 5-6 வயசுலேருந்து பண்ணுறேன், 8 வயசில் மேடையில் ஏறிட்டேன், பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா இது வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலை. டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து என்னோடய சர்வீஸை பார்த்துட்டு இல்லை மேடம் நாங்கள் கொடுக்கணும் உங்களுக்கு, நீங்கள் தான் ரிசர்வ் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதை நான் மறக்கவே மாட்டேன். சூப்பர் மேம். அதுதான் அது வந்து உங்களோட சேவைக்கு வந்து அங்கீகாரம் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். அண்ட் ஆல் குட் திங்ஸ் அண்ட் பாசிட்டிவ் திங்ஸ் ஷுட் கம் டு யூ மேம். அதுதான் நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இயற்கை குணம் மாறாத பாலசங்கா அக்ஷயா பருப்புகள்.